ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளோ நாள் கழித்து புதுசாக ஒரு வீடியோ போடுறோம்னு நினைக்காதீங்க. இது வந்து கோலாமீன் குழம்பு. கோலாமீன் குழம்புலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், அங்கே மீன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து கோலாமீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ முதல்ல சொல்லுமா, சொல்லு சொல்லு கேசு. ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறாங்க, வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெந்தயமும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நம்ம வில்லேஜ் முறையில் பண்ணுறோம் கோலாமீன் குழம்பு. நல்லா அங்கே என் பையன் சாய் வந்திருக்கான், சரியான சேட்டை. அவனை வச்சுக்கிட்டு இப்போ தான் வந்து முத முத ஒரு வீடியோ போடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னடா புதுசாக பேச நினைக்காதீங்க. அடுத்து வந்து கொஞ்சம் இருந்துடுச்சு, பதங்கிடுச்சு. அடுத்து வந்து என் பொண்டாட்டி வந்து ஒய்ஃபு தக்காளி போடுறா. தக்காளியை போட்டு ஆட் பண்ணுறான், அது நல்லா வந்து நல்லா மெருகேற்றணும். கோலாமீன் குழம்பு, கோலாமீன் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரிய தெரில, அதிகபட்சம் பார்த்துருப்பீங்க ஃபிஷர்மேன் ஏரியாவிலலாம். அந்த மீனை கம்மி கோலாமீனா, அது நீங்கள் முழு மீன் வந்து, இது வந்து ஆஞ்சி வச்ச மீன், தோல் உரிச்ச மீன் இது. அது வந்து மீன் நல்லா நீட் நீட்டாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். சரி எடுத்துருவோம், எடுத்துருவோம். கட் பண்ணிட்டா, கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவாங்க. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி டேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தேவையான அளவு, அதாவது நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும், சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து புளியை, புளியை கரைச்சிக்கிறோம் தேவையான அளவு. அதோட நம்ம வந்து நீ பேசு, நீ சொல்லு மசாலா சொல்லு. ஹோம்மேட் மசாலானா நம்ம பாரம்பரியமாக சொந்தமாக அரைச்சிக்கிறது. ஸோ அது வந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதான் வீட்டு குழம்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ அதை எடுத்துக்க ஆட் பண்ணிக்கலாம். போடு, ஆட் பண்ண. அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வேண்டியதுதான், சரியா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அதோட என் மனைவி வந்து கோலாமீன் வருவல் அது பாருங்கள் நல்லா புரியுதா? இதுதான் கோலாமீன்ங்கிறது. அது நீங்கள் முழு மீனாக பார்த்தா தெரியும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதிகபட்சம் எல்லா ஏரியாவிலும் கிடைக்காது. நம்ம சைடு வந்து மீனுக்கு வந்து பஞ்சமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோலாமீன். இப்போ வந்து கோலாமீன் ஒரு பக்கம் பொறிச்சிகிட்டு இருக்கோம். இப்போ கோலாமீன் குழம்பு இங்கே பாருங்க, அது வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, சரியா? நல்லா கோலாமீன் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு, தக தக தகதான்னு கொதிக்குது பார்த்தீங்களா? இது கோலாமீன் வந்து பொறிக்கிறோம் எண்ணெயில் விட்டு, நல்லா மசாலா போட்டு, வீட் மசாலா போட்டு, நல்லா காரம் காரமாக நம்ம கிராமத்து சைடில். ஸோ இப்போ வந்து கோலாமீன் குழம்புல வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சைடு வந்து மாங்காய் போடுவோம். மாங்காய் வந்து நல்லா புளிப்புக்காக போடுறது. அப்புறம் வந்து கோலாமீனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது ஃபேவரட் வந்து முருங்கைக்காய். இது எந்தெந்த ஊரில் போடுவாங்கன்னு தெரியல, பட் நம்ம ஏரியா சைடெலாம் வந்து கோலாமீனுக்கு வந்து மாங்காய் ப்ளஸ் முருங்கைக்காய் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எந்தெந்த ஊரில் நடக்குதோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பேசவே தெரில மொதல் டைம்ங்கிறதுனால, வீடியோக்கு வந்ததே இல்லை. ஸோ வந்து நம்மளால் முடிஞ்சதே சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் புதுசாக சேனல் ஆரம்பித்து ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? மொதல் டைமில் அப்படி தான் இருக்கும், போக போக நல்லா நல்ல வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கோலாமீனும் நல்லா நல்லா புரியுது, நல்லா முருகலாக இருக்கணும், அப்போ தான் திங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து சென்டரில் முள்ளே இருக்காது இந்த மீனில் மட்டும், கோலாமீனில் மட்டும். இங்கே பாருங்கள்,
நல்லா வந்து பாருங்கள், பொரியுது பாருங்கள், செம்மையா மீன் நல்லா முருகலாக இருந்தால் தான் கேட்டிங்களா, ஒரு மாதிரி பொன்னிற மாதிரி வரும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிக்குது, இன்னொரு பக்கம் இங்கே பாருங்கள் மீனை பாருங்கள், நல்லா பொரியுது பார்த்திங்களா, நல்லா முருகலாக போய் சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, கோலா மீன் தெரியாதவங்க யாருன்னு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கோலா மீனை பற்றி, எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியாக வரும், அப்போ தான் நல்லா சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா அப்படி தான் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் எண்ணெயாகவே இருக்குது, நல்லா முறுக்கணும், இது குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, இன்னும் கொதித்ததுக்கப்புறம் இதில் மீன் ஆட் பண்ணணும். இப்படியே வீடியோ எடுக்கிற சின்ன கேப்பில் கொஞ்சம் வந்து டீ டீ யாராவது சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், லைட்டாக சாப்பிட்லாம். மேக்ஸிமம் வந்து மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் முறுக்கணும், முறுக்கினதுக்கப்புறம் காமிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு மீனை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அரைச்சி வச்ச தேங்காவா, அரைச்சி வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணேன், மீன் நல்லா கொதிச்சிடுச்சு, சாரி மீனுங்கிற பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, அந்த குழம்புல கட்டு அரைச்சி வச்ச தேங்காய் தேங்காவும் தக்காளியும் தேங்காவும் தக்காளியும் ஆட் பண்ணோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனில், கொஞ்சம் கூட சில பேர் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அதாவது மீன் குழம்பு நல்லா லைட்டாக இது இல்லாமல் இருக்காது, அதுக்கெல்லாம் அந்த வாசத்துக்கு வாசம் நல்லா மீன் குழம்பு நல்லா கெட்டியாக போகிறதுக்கு இந்த வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. போட்டியா லைட்டாக கிண்டி விடு, பார்த்தீங்களா இது ஒரு கொதி வந்த பிறகு லைட்டாக மீன் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, கலர் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இந்த குழம்பு மலேசியா சைடெலாம் கறின்னு சொல்லுவாங்க, இதை இந்த குழம்புல வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு, எல்லாமே வந்து பாரம்பரியமாக செஞ்சது, செஞ்சதுன்னா நம்ம வந்து ஹோம் மேக்கர் வீட்டில் பண்ணுற மசாலா தான், இதெல்லாம் கடையில் எதுவும் வாங்குறது கிடையாது, அது சொந்தமாக அரைச்சி கடையில் கொடுத்து மிஷினில் ஆட்டி தனியாக நம்ம பேக் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மசாலா தான் நம்ம போடுறோம், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, மீனும் கருகிடுச்சுங்க, கருகிடுச்சுன்னா நல்லா முழுகிடுச்சு, இப்போ வந்து மீனை போடுறோம், இதுதான் கோலா மீன், கோலா மீனை உரிச்சு வச்சு நீங்கள் முழு மீனாக பார்த்துட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது நல்லா பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், காட்டுது மீனை காட்டு மீனை பார்த்தீங்களா எப்படி இருக்கணும், நல்லா இருக்கும், முள்ளே இருக்காது நண்பர்களே, இந்த மீன் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபேமஸ் இந்த சைட்லாம், நம்ம நாகப்பட்டினம் சொல்லலாம் வந்து சீசன் டயத்தில் மட்டும்தான் இந்த மீன் கிடைக்கும், மித்த டயத்துலலாம் கிடைக்காது, சீசன் டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும், மித்த டயத்தில் கிடைக்கும். இங்கே பாருங்கள் மீன் நல்லா முறுகிடுச்சு, நல்லா முறுகிடுச்சு, சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பொரிச்சு எடுத்தாச்சு, இதை லைட்டாக லெமன் லைட்டாக அப்படியே ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், துணியை காட்டி அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு, என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, மீன்லாம் வெந்துடுச்சு, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், குழம்பு எப்படி கொதிக்கிச்சு பாருங்கள், முடிஞ்சிச்சு. சரியா, உங்களுக்கு சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது, கோலா மீன் குழம்பு ஓவர், ஆமாம் கோலா மீன் குழம்பு ஓவர்.